கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நன்றாக நாகரிகமடைந்த நாடுகளானாலும் சரி, அமேசான் அடர்ந்த காடுகளுக்குள் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களானாலும் சரி, திருமணம் என்கிற ஒரு அமைப்பு இருப்பதை நாம் பார்க்கலாம். கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. எந்த மதமானாலும் திருமணம் என்கிற ஒரு அமைப்பும், அந்த திருமணத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடியதும், அந்த மணமக்கள் மிக மிக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ திருமணம் என்றாலே மணமக்கள் மிக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதையே நாம் எல்லாரும் விரும்புகிறோம். இப்படி நாம் பார்க்கும்பொழுது இது உண்மையிலேயே நடக்கிறதா இல்லை, இதில் குறைபாடுகள் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமே ஆனால், நம்ம நாட்டிலெல்லாம் அதிகமான விவாகரத்துக்குரிய எண்ணிக்கை பெருகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், அதனால் திருமண வாழ்க்கையிலும் குறைபாடுகள் இருக்கும் என்பது உண்மையே ஆனாலும், அதை எப்படியாக மேம்படுத்தி கொள்வது, இன்னும் திருமண வாழ்வில் மிக சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை பற்றி நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு தொடர் செய்தி. இந்த தொடர் செய்தியில் வேதத்தின் அடிப்படையிலிருந்து எப்படியாக இந்த திருமண வாழ்வின் அமைப்பு இருக்கிறது, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை பற்றி புரிந்து கொள்ளப் போகிறோம். நம் நாட்டிலே கணவன் இறந்தவுடன் அந்த விதவை பெண்ணும் சேர்ந்து உடன்கட்டை ஏறி மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் கூட நம் நாட்டிலேயே பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற காரியங்கள் நடந்திருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து ஸ்கேன் போன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்தாலுமே, அந்த ஸ்கேனிங்கில் பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் அபார்ஷன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக நடந்திருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். நம்ம நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்ததே சட்டம் இயற்றப்பட்ட பின்புதான். மொத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பெண்களும் ஆண்களும் சம மதிப்பிற்குரியவர்கள் இல்லை, பெண்களும் ஆண்களும் சம மரியாதைக்குரியவர்கள் இல்லை என்கிறது போன்ற ஒரு வழக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறது என்னென்னா, ஆண் பெண் சம மதிப்பிற்குரியவர்கள் என்பதும் சம மரியாதைக்குரியவர்கள் என்பதையுமே, இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய சந்தோஷமான ஒரு அஸ்திபாரத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே மிக சந்தோஷமான திருமண வாழ்வு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய படைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் தேவதூதர்களை கூட தம்முடைய சாயலில் படைக்கவில்லை, விலங்குகளை பறவைகளை மச்சங்களை தம்முடைய சாயலில் படைக்கவில்லை, ஆனால் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலில் படைத்தார். இப்படி பார்க்கும் பொழுது படைப்பிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்த்திருக்கிறார். ரெண்டு பேருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்றும், எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி தேவனுடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு தேற்றரவாளனாக அனுப்பப்பட்ட பொழுது அவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண் பெண் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவர் மேலும் பொழிந்தொழினார். இன்னும் கூட ஆவியானவருடைய வரங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த இடத்திலுமே வேதம் ஆண்கள் பெண்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்வதில்லை. இப்படியாக தேவனே ஆணும் பெண்ணும் சம மதிப்பிற்குரியவர்கள், சம மரியாதைக்குரியவர்கள் என்று பார்த்து சமமாக நடத்தும் பொழுது மனிதர்கள் ஏன் இப்படியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ண வேண்டும்? இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணுவதுதான் திருமண வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்கு பங்கம் விளைவிப்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருமண வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்க வேண்டுமேயானால் ஆணும் பெண்ணும் சம மதிப்பிற்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணினுடைய கருத்துக்கு சரியான மதிப்பு கொடுப்பதும், அதே போல் பெண்ணும் ஆணனுடைய கருத்துக்கு சம மதிப்பு கொடுப்பதும் மிக மிக அவசியம். எப்பொழுது இந்த காரியத்தில் ஒரு தவறுதல் ஏற்படுகிறதோ, எப்பொழுது நான் உன்னை விட மேலானவள் அல்லது உண்மை விட மேலானவன் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறோமோ, அப்பொழுது அந்த திருமண வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஆணையும் பெண்ணையும் பற்றி தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமோ, நாம் வேதத்திலிருந்து தொடங்க வேண்டும். வேதம் ஆணும் பெண்ணும் சம மதிப்பிற்குரியவர்கள், சம மரியாதைக்குரியவர்கள், அவர்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டேமேயானால் நம்முடைய திருமண வாழ்வும் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. இணைப்பிலிருந்து தொடர்ந்து காணொளிகளை பெற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.